வெல்கம் டு வாட் எவர் ஆஞ்சிஸ் கிச்சன். வாங்க 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 ஆஞ்சிஸ் கிச்சனுக்கு. இன்ஃபேக்ட் இது என்னோடய கிச்சன் இல்லை, இது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் விசிட் பண்ணப்போ எங்கள் அண்ணன் அண்ணியோடைய கிச்சன். இது ஒரு கிச்சன் கவுண்டர் ஃபுல்லாமே வெஜிடபிள்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி அவியல் தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பட் அகெயின், சர்ட்டன் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இட்ஸ் அ மஸ்ட். வாழைக்காய் மஸ்ட், சேனக்கிழங்கு மஸ்ட், ஒரு நீர்க்காய் மஸ்ட், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வேணும். மாங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கு வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவர்லாம் ஈர்த்துரும். ஸோ அதனால ஐ அவாய்ட் உருளைக்கிழங்கு இன் அவியல். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முருங்கைக்காய். முருங்கைக்காய் வில் டேக் லிட்டில் பிட் லாங்கர் டு குக் இல்லையா. ஸோ அதனால 5 மினிட்ஸ் தனியாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் வேக விடுறேன். எப்படி வேக விடுறேன்னா, பாயில் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ். இந்த மீன் டைம் 2 கப் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இது எல்லாமே கோர்ஸாக, ஒன்றும் பாதியமாக திப்பி திப்பியாக அப்படி சொல்லுவோம் இல்லையா, கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ், அதுதான் இதோடைய சக்ஸஸ்க்கு மெயின், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். இதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன், பம்ப்கின் ஆட் பண்ணுறேன், மாங்காய் ஆட் பண்ணுறேன், புடலங்காய் ஆட் பண்ணுறேன், கொத்தவரங்காய், க்ரீன் பீன்ஸு, கேரட்டு, கோவக்காய், வாழைக்காய். இது வந்து ஒரு சிலது காய்கள்லாம் எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, ஃப்ரோசன் தான் கிடைக்கும். இட் டசன்ட் மேட்டர், ஃப்ரோசன் கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரோசன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா இன்னும் எங்கேயோ இருக்கும், பட் இல்லைன்னாலும் சூப்பராக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி முருங்கைக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ப்ளஸ் நான் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் தண்ணி விடும், ப்ளஸ் காயும் விடும், அதனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி, ஒரு மாதிரி பபுள் வரப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க, போதும். ஃபுல்லாக முஷி ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோர்ஸாக கிரைண்ட் பண்ண இந்த கோகனட் மிக்ஸை வந்து திருப்பி உள்ளே நம்ம ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். அகெயின் இன்னொரு கீ என்ன அப்படின்னா, கொழக்கொல ஆயிடக்கூடாது. ஸோ அது மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் குக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திக்கு தயிர், நிறைய பேர் சொல்லுவாங்க புளிச்ச தயிர் போடுங்கன்ட்டு. சத்தியமாக எனக்கு புளிச்ச தயிர் பிடிக்கவே பிடிக்காது, அது என்னுடைய பர்சனல் டேஸ்ட். உங்களுக்கு புளிச்ச தயிர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, எனக்கு அறவே பிடிக்காது. ஸோ நல்ல ஒரு திக்கு தயிர் எடுத்து விஸ்க் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடும், சாரி ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளி வச்சுருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், வரமிளகாய், கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போட்டேன்னா அப்புறம் எல்லாம் தெரிக்கும், அது எக்ஸ்ட்ரா க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் முன்னாடியே போட்டுட்டேன். போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக அழகாக எல்லாம் முருகிருச்சு. இதை ஆட் பண்ணால் ஆஹா, வீடே கிச்சனே என்ன ஒரு நல்ல மனம், என்ன ஐயோ அந்த கோக்கனட்டு, அந்த கருவேப்பிலை, பாப்பா அது வந்து சொல்ல முடியாது, அது வந்து ஃபீல் பண்ணால் தான் முடியும், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் டன். கடைசி ஸ்டெப் இது என்னென்னா, இது மிஸ்ஸே பண்ணாதீங்க, எல்லாம் ஆஃப் ஆகி எல்லாம் ஆனதுக்கப்புறம் கடைசியாக பச்சை கருவேப்பிலையை கிள்ளி போடணும், திருப்பியும் பச்சை தேங்காய் எண்ணெயை போடணும். ப்ளீஸ் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க, இட்ஸ் அ மஸ்ட். இது அகெயின் நான் சொல்கிறேன், எங்கேயோ இருக்கும் அந்த ஸ்மெல்லெல்லாம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஸ்மெல் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பபாய்.